السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆரிய தலைவர் அனலம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ரமலானுடைய இந்த ஜும்மாவில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நுழைந்து இன்னும் ஒரு ஒரு காலத்திலே ரமலானுடைய மாதத்திலிருந்து விடை பெற இருக்கிறோம். ரமலானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாக பிரித்து, முதல் பத்திலே அல்லாஹினுடைய ரஹ்மத்தும், இரண்டாவது பத்திலே அல்லாஹினுடைய மஃபிரத்தும், மூன்றாவதிலே நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பத்தாகவும் அல்லாஹு தஆலா அமைத்து தந்திருக்கிறார். இப்பொழுது நாம் மூன்றாவது பத்தில் இருக்கிறோம். நரகத்திலிருந்து, நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய முக்கியமான ஒரு பத்திலே நாம் இருக்கிறோம். நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த வெயில், இந்த உஷ்ணம் நரகத்தினுடைய ஒரு பகுதிதான். நரகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த வெயில், இந்த உஷ்ணங்கள் எல்லாம். ஒரு தடவை நரகம் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டதாம், யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டு விட்டது, ஆகையால் மூச்சு விடுவதற்கு எனக்கு ஏதாவது வலியை ஏற்படுத்தி தருவாயாக என்பதாக நரகம் கேட்டது. அதன் அடிப்படையில் கோடை காலத்திலே அதனுடைய குளிரை அது வெளியிடுகிறது. நீங்கள் எல்லாம், நாம் எல்லாம் என்ன நினைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நரகம் என்றால் வெப்பம் என்பதாக நினைத்திருக்கிறோம். நரகத்தில் அல்லாஹ்வுத்தால குளுமையான ஒரு பகுதியும் வைத்திருக்கிறார். அதுவும் மிகப்பெரிய சோதனை என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. குளிர்காலத்திலே ஒரு மூச்சை விடுகிறது, அதனுடைய மூச்சின் வெளிப்பாடு தான் கடுமையான குளிர் இங்கே ஏற்படுகிறது. அதே போன்று கோடை காலத்தில் வெப்பத்தை கக்குவதற்காக வேண்டி ஒரு மூச்சை விடுகிறது, அதனுடைய வெளிப்பாட்டை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னமோ தெரியல, ரமலானுடைய முதல் 20 நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, மூணாவது பத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த பத்து ஆரம்பித்த உடனே அல்லாஹத்தலா இந்த நரகத்தினுடைய உஷ்ணத்தையும் நம்மள்கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கிறான். வெளியே வர முடியல, தலை காட்ட முடியலங்க என்றெல்லாம் ஒவ்வொருவரும் சொல்லி, ஃபேனை போட்டு ஃபேனுக்கு நடுவில் உட்காந்துக்கிறோம், அல்ல ஃபேனை பக்கத்தில் வச்சுக்கிறோம், அல்லது ஏசியை வந்து ஃபுல்லாக வச்சு என்ன செய்கிறோம், உட்காந்துருக்கிறோம், இந்த உஷ்ணத்தை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு தூப்பு, அவ்வளவு வெப்பம் இருக்கிறது.
வெளியில தலகாட்ட முடியாத அளவுக்கு வண்டியில வர முடியல அப்படியே அந்த வெப்பத்தோட அந்த காத்து சேர்ந்து அடிக்கும் போது மூஞ்சில அப்படியே பலார்னு அரையுது அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல நாம் இருக்கிறோம் இந்த மூன்றாவது பத்து நரக நெருப்பிலிருந்து விடுதலை தேடக்கூடிய ஒரு பத்துல நம்ம இருக்கிறோம் இப்ப நரகத்தினுடைய ஒரு மூச்சின் வெளிப்பாடுதான் இந்த உஷ்ணங்கள் எல்லாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சூரியன் அதிலிருந்து வரக்கூடிய வெப்பமும் உங்களுக்கு ஜுரம் ஏற்பட்டு அந்த ஜுரத்தின் வெளிப்பாடாக வரக்கூடிய அந்த வெப்பமும் நரகத்தினுடைய அந்த வெப்பத்தினுடைய அறிகுறிகள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அதனாலதான் இது மாதிரியான நேரங்கள்ல குளிர்ந்த நீரை கொண்டு நீங்கள் உங்களை குளிர்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் சொல்லாதுன்னு சொல்லி இருக்கிறார்கள் ஒருத்தருக்கு கடுமையான ஜுரம் வந்துருச்சுன்னு சொன்னா குளிர்ந்த நீரை கொண்டு நீங்க அந்த பத்து போடுவாங்க பாத்தீங்களா பெருமானா சொல்லாச அவங்களுக்கு கடுமையான ஜுரம் வந்துருச்சுன்னு சொன்னா ஆயிஷா ரதியல்லாஹ் துணியை வந்து தண்ணியில நினைச்சு அவங்களுடைய நெத்தியில வந்து பத்து போடுற மாதிரி அவங்க நெத்தியில வந்து அந்த துணியை வச்சு ஆயிஷா ரதியல்லாஹ் தலைவர்கள் ஒத்தடம் கொடுப்பார்கள் உடல் முழுக்க அந்த துணியை வைத்து கூலிங்கான தண்ணியில வச்சு அந்த உடல் முழுக்க வந்து தேய்ச்சி எடுப்பாங்க என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம் ஏனென்றால் இதுவெல்லாம் நரகத்தினுடைய ஒரு சாயல் நரகத்தினுடைய ஒரு கொஞ்சம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை நாம் எப்படி தாங்க முடியும் அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் சொல்லிவிடுவீர்களாக நரகத்தினுடைய வெப்பம் என்பது இந்த உலகத்தினுடைய வெப்பத்தை விட கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான் ரொம்ப கடுமையாக இருக்கும் நரகத்தை ஒரு மனிதன் பார்த்தான் என்று சொன்னால் அவனுடைய கண்கள் எல்லாம் பிதுங்கி விடும் என்பதாக குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு நரகத்தினுடைய வெப்பம் மிக அதிகமாக இருக்கும் அதனுடைய வேதனைகள் அதனுடைய கொடுமைகள் எல்லாம் மிக மோசமானதாக இருக்கும் என்பதாக குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நாம் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மரணத்திற்கே மரணம் வந்துவிடும் நெருப்பே நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடும் நெருப்பே நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடும் என்றெல்லாம் நம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அந்த அளவுக்கு நரக நெருப்பு இருக்கிறது அது மிக மோசமானது இந்த நரகம் யாருக்குரியது முஇத்தத்தில் காஃபிரீன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் இறை மறுப்பாளர்களுக்கு இந்த நரகத்தை நாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் என்று திருமறை பேசுகிறது யாரெல்லாம் அல்லாஹை மறுத்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ யாரெல்லாம் அல்லாஹ் இல்லை அல்லாஹுக்கு இணையாக வேறு கடவுள்கள் இருக்கிறார் என்பதாக இணையான கடவுளை எடுத்து வணங்குகிறார்களோ அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த நரகம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கு என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் யாரெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நரகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக இப்ப ஷைத்தானை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் இந்த நரகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்பதாக குர்ஆன் பேசுகிறது அதே போன்று அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் என்று அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த நரகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்பதாக குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் பேசுகிறது நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா காபிர்களுக்கு தான் இறை மறுப்பாளர்களுக்கு தான் நிரந்த நரகம் நம்மெல்லாம் கொஞ்ச காலம் என்ன செஞ்சிருவோம் நரகத்துல இருந்துட்டு தப்பு செஞ்சுட்டாலும் கொஞ்ச காலம் நரகத்துல இருந்து அப்புறம் அல்லாஹத்துல சொர்க்கத்துல தூக்கி போட்டுருவோம் நம்மள அதனால கவலை இல்லை தப்பு செஞ்சுட்டு இருப்போம் கொஞ்ச நாள் தானே நம்ம இருப்போம் அதுக்கு பிறகு நம்ம சொர்க்கத்துக்கு வந்துருவோம்ல என்பதாக நாம் நினைக்கிறோம் இது யாரு போடுற எண்ணம் என்று சொன்னால் சைத்தான் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலையும் இப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்குவான் கொஞ்ச நாள் தான்ப்பா நீ இருப்ப நரகத்துல அப்புறம் நீ வந்து சொர்க்கத்துக்கு வந்துருவ அதனால என்ன வேணா தப்பு செஞ்சுக்க என்பதாக சைத்தான் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலையும் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவார் இந்த நேரத்துலதான் ஒரு மீன் ஒரு முஸ்லீம் தன்னை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நரகத்தினுடைய ஒரு நாளு கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு சமமானது ஒருத்தவன் நரகத்திலிருந்து வெளியே வரணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இருக்கணும் அங்க 40 வருடங்கள் இருக்க முடியுமா நரகத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் என்பதாக
அல்ல எத்தனை 40 வருடங்கள் கொடுக்க போகிறான் என்பது நமக்கு தெரியாது ஒரு ஹக்கப் என்பதாக சொல்கிறார்கள் சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் ஒரு ஹக்கப் என்பதாக சொல்கிறார்கள் ஒரு ஹக்கப் என்றால் என்ன என்பதாக சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் 40 வருடம் ரொம்ப தாழ்ந்த ஒரு தண்டனை இது அவனுக்கே 40 வருஷம் என்று சொன்னால் பெரிய பெரிய தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான் 40 × 40 எத்தனையோ வருஷங்கள் போகும் அதனால சைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை மனசுல உண்டாக்குவான் கொஞ்ச நாள் தானே நம்ம இருப்போம் வெளியே வந்துருவோம்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் கொஞ்ச நாளே 40 வருடங்கள் என்று சொன்னால் அதிகமான நாட்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொன்னால் 4000 வருடங்கள் கூட ஆகும் அதனாலதான் நரக நெருப்பிலிருந்து அதிகமாக நாம் பாதுகாவலை தேட வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹும் பயந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹும் தினமும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாவலை தேடி இருக்கிறார்கள் நரகத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஏன் 3வது பத்திரிகை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேட சொல்லியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் கற்று தந்த துவா ரசூலுல்லாஹ் ஓதிய துவா இது நரக நெருப்பிலிருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹும்மா அத்கினி மினன் நார் வஅத்கில்னில் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் எல்லாம் நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து சொர்க்கத்தில் என்னை சேர்த்து விடுவீராக என்ற அந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும் என்பதாக தானும் ஓதி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மையும் ஓத சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நரகத்தின் கொடுமையை உணர்ந்துதான் நம்மை ஓத சொல்லியிருக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து பேசுகிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனுக்கு அன்புசக்கும் வஹலீக்கும் நாரா ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார் நீங்கள் மௌத்தாகும் போது தவஃபனா முஸ்லிமீன் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் விடுத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான் ரப்பன ஸ்ரீஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து நீ வெளியாக்கி விடுவாயாக சொர்க்கத்தில் எங்களை நுழைவிப்பாயாக நரகத்தினுடைய அந்த கொடுமை என்பது நிரந்தரமானது என்ற அந்த துவாவை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கற்றுத்தருகிறான் இன்ன அந்த நரகத்தினுடைய கொடுமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது ரப்பனா இன்னக்க மன் துதுஹிலின் நார ஃபக்கத் அஹ்ஸைதா யா அல்லாஹ் நீ யாரை நரகத்திலே நுழைவித்து விட்டாயோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய் என்ற வசனங்கள் எல்லாம் குர்ஆனில் வருகிறது அதனால நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் அதிகமாக கேட்கக்கூடிய துவா என்ன தெரியுமா சிம்பிளான ஒரு துவா எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வபில் ஆகிரதி ஹஸனா யா அல்லாஹ் எனக்கு உலகத்திலேயும் நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தருள்வாயாக மறுமையிலேயும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தந்தருள்வாயாக இந்த ஓதிட்டு கடைசியில கேட்கிறோம் பாத்தீங்களா வக்கினா அதா பண்ணார் யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்பதாக இதை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஏன்னு சொன்னால் நரகம் என்பது நாம் நினைப்பதை போன்று அல்ல நரகத்தினுடைய மிசால்களை நரகத்தினுடைய எடுத்துக்காட்டுகளை அல்லாஹத்துல உலகத்துல வைத்திருக்கிறான் இந்த சூரியனை வைத்திருக்கிறான் சூரியன் மூலமாக வரக்கூடிய வெப்பத்தை வைத்திருக்கிறான் கபருடைய மன்சீல் கபருடைய வாழ்க்கையும் நரகத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இதெல்லாம் நம்ம யோசிச்சு இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழப்போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கணமும் நரகத்தை பற்றி தன்னுடைய தோழர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார்கள் நரகம் என்பது சாதாரணமானதல்ல நீங்கள் நினைப்பதை போன்று அல்ல நீங்கள் நினைப்பதை போன்று சூரியனை போன்று வெப்பத்தை தரக்கூடியதல்ல சூரியன் கூட நரகத்தின் கொஞ்சம்தான் நரகம் என்பது மிக விசாலமானது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் ஒருவன் நரகத்திலே நுழைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மௌத்தே கிடையாது அங்க மௌத்தே கிடையாது பொதுவா நம்ம நரகத்துல நெருப்புல நம்ம போட்டா நம்ம மௌத்தாயிடுவோம் இதுதான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறது ஒருத்த வந்து நெருப்புல உழுதுட்டான்னு சொன்னா அவன் மூத்தாயிடுவான் முடிஞ்சு போச்சு அவனுடைய கதை ஒரு நெருப்பை உண்டாக்கி அதுல போட்டு பாருங்க கொஞ்ச நேரத்துல பொசுங்கி போயிடுவான் ஆனா அல்ல அப்படி நரகத்தை வைக்கல அவ்வளவு ஆகு இருக்கும் அவ்வளவு நெருப்பு இருக்கும் அந்த நெருப்பு அவன் மேல இருந்து கொண்டு அவங்க உயிர் வாழ்வான் இது எப்படி சாதாரணமான விஷயமா இது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல நரகத்தினுடைய நெருப்புக்கு மத்தியில இருப்போம் நரகத்தில இருப்போம் ஆனால் உயிரோடு இருப்போம் ஒருத்தனை வந்து உயிரோட வச்சு சித்திரவதை பண்றது இருக்குது அதை விட கொடுமை வேற இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது என்ன ஒரேடியா மௌத்தா கூட ஆக்கிடு இப்படி என்ன சித்திரவதை படுத்தாது என்பதாக எத்தனை பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆனா உயிரோட வச்சு ஒருத்தனுக்கு வேதனை கொடுக்கறான் பாருங்க அதுதான் அந்த நரகம் நரகத்துல வந்து மனிதனுக்கு உயிரோடு வேதனை கொடுக்கப்படும் இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார் என்று சொன்னார் இதுல இருந்து நீங்க பாதுகாவலை தேடிக்கொண்டே இருங்கள் நரகத்திலிருந்து முழுமையான பாதுகாவலை தேடுங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தருவான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்கள் எல்லாம் அழுதாங்க
சஹாபாக்கள் ஒவ்வொரு தொழுகையில அழுது அழுது அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு இருக்காங்க. எல்லாம் நரகத்தை மட்டும் எங்களுக்கு நீ தந்துடாத, உன்னுடைய கிருபையை தா, உன்னுடைய ரஹமத்தை தா, உன்னுடைய நிழலை எங்களுக்கு நீ தா என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சஹாபாக்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களும் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள் எல்லாம் இந்த நரகத்திலிருந்து அதிகமான பாதுகாவலை தேடி இருக்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, நாம் எல்லாம் எந்த பகுதியில் இருக்க போகிறோம் என்பது நாம் யாருமே கணக்கிட முடியாது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அமலுக்கு சாட்சியானவர்கள். யாரும் யாருடைய உள்ளத்தையும் பிளந்து பார்க்க முடியாது. வெளியிலே பார்க்கலாம், நல்லவராக தெரியலாம், ஆனால் அவருடைய அந்தரங்கம் எப்படி என்பதை யாராலும் அளவிட முடியாது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அமலுக்கு நாம் தான் சாட்சியாளர்கள். நம்ம எப்படி வாழ்றோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம வெளியில எப்படி வாழ்றோம், உள்ள எப்படி வாழ்றோம், இது நம்ம ஒவ்வொருவருக்கும் தான் நாம் சாட்சியாக இருக்கிறோம். அப்ப நம்முடைய லைஃப் ஸ்டைலை நம்ம மாத்தலன்னு சொன்னா, நம்முடைய அந்த செயல்பாடுகளை நம்ம மாத்தலன்னு சொன்னா, அல்லாஹும் அவங்க செயல்பாடுகளை மாத்த மாட்டான். நீங்கள் மாறாத வரை அல்லாஹ் மாறப்போவதில்லை. குர்ஆன் பேசுகிறது, நீங்க உங்களை சரியான முறையில தகவமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். அன்புமிக்கவர்களே, நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாத்தி ஆகணும். அதுவும் ரமலானுடைய காலத்துல இருக்கிறோம். இந்த ரமலானுடைய காலத்துல சில அசுமுகள் சில முடிவுகள்லாம் நம்ம எடுக்கலாம், தவறு இல்லை. உலகத்துல வந்து புத்தாண்டு வந்துருச்சுன்னு சொன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, இந்த வருஷம் நான் இந்த மாதிரியா இருப்பேன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். பாத்தீங்களா, ரமலான்ல ஒரு முடிவு எடுக்கலாமே. கடந்த காலம் கடந்த காலமாக இருக்கட்டும், அது போனது போனதாகவே இருக்கட்டும், இனி வரக்கூடிய காலங்கள்ல என் லைஃப் ஸ்டைல் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைக்கணும் என்று நீங்க மாத்தி பாருங்க. அல்லாஹும் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வார். நமக்கு நரகமே விதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹத்தால சொர்க்கத்தை நமக்கு ஹலால் ஆக்கி விடுவான், வாஜிபாக்கி விடுவான். அன்புமிக்கவர்களே, நரகம் என்பது மிக கொடுமையானது என்பதாக குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நிறைய படிக்கிறோம். அல்லாஹு அக்பர். அவருடைய வேதனைகள், அதனுடைய சோதனைகள் எல்லாம் சொல்லி மாற முடியாத அளவுக்கு அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அவ்வளவு கொடுமையானது. அதனால அதிலிருந்து நம்ம அல்லாட்ட பாதுகாவல் தேடணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நரகத்திலிருந்து நீங்க பாதுகாக்கப்படுவீங்க என்று பெருமானா ஸல்லல்லாஹு சில வழிமுறைகளும் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் நான் சொல்றேன், லைஃப் ஸ்டைலை மாத்தணும். நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாத்திட்டோம்னு சொன்னா அல்லாஹத்தால அவனுடைய ஸ்டைலை மாத்தி நமக்கு அல்லாஹத்தால நரகத்திலிருந்து பாதுகாப்பை தந்து சொர்க்கத்தை தருவான். பெருமானா ஸல்லல்லாஹு முதலாவதாக சொல்லுகிறார்கள், நீங்க அதிகமா அல்லாட்ட துவா கேளுங்க. யா அல்லாஹ், எனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பை தந்து சொர்க்கத்தை தருவாயாக. அதிகமா நீங்க அல்லாட்ட துவா கேளுங்க. துவாவை விட இந்த உலகத்துல மிஞ்சிய ஒரு மந்திர சொல் கிடையாது. துவாவுக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு, நம்ம விளங்குறது கிடையாது. மாற்றார்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதான் காலையிலும் மாலையிலும் வந்து நம்மள்கிட்ட வந்து ஓதிட்டு போறாங்க. அந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு அந்த துவாவுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், நாம விளங்கல. துவா அவ்வளவு பெரிய ஒரு பவரான ஒன்று. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ முஹுல் இபாதா, வணக்கங்களுடைய மூலையாக துவா இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் துவா அசலாக இருக்கிறது. அதிகமா துவாவை அல்லாட்ட கேளுங்க. இரண்டாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஐவேளை தொழுகையை நீங்கள் சரியான முறையில் கடைபிடியுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தொழுகைதான் என்னுடைய கண் குளிர்ச்சி என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப தொழுகையின் மூலமாக ஒரு மனிதன் நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதுவரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். 40 வயசாகி நீ ஒழுங்காவலன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நம்ம எல்லாம் 40 வயசு நிறைய பேர் கடந்திருப்போம். 40 வயசாகி உன்னை நீ சரிப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாளை நிறைய வேதனைகள் உனக்கு உண்டு என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ்வுத்தால பேசுகிறான். இப்ப 40 வயசாகி ஒருவன் பக்குவம் அடையலன்னு சொன்னா அவன் என்ன மனுஷன் இந்த உலகத்துல? கடந்த காலங்களில் நம்ம எப்படியோ வாழ்ந்திருப்போம். 40 வயசாகி ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னா அல்லாஹத்துல அவனை சும்மா விட்டுருவானா? எவ்வளவு அவகாசங்கள் அல்லாஹத்துல கொடுக்கிறான். அதனால நீங்க 5 வேளை தொழுகையை சரியான முறையில தொழுவுங்க. அதை தொழுவதன் மூலமாக நரகத்திலிருந்து நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதாக சொன்ன நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையிலே சில டிப்ஸுகளை நமக்கு தருகிறார்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். ஒருவர் இமாம் ஜமாஅத்தோடு நின்று முதல் தக்பீரோடு நின்று 40 நாள் தொழுகிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹத்தால 2 விதமான நன்மைகளை தருகிறான். ஒன்று, அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹத்தால நிஃபாக் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகத்தனத்தை எடுத்துருவான், முனாஃபிக்தனத்தை எடுத்துருவான். உள்ளொன்று வெளியொன்று என்பதாக பேசக்கூடிய அந்த தன்மை அல்லாஹத்தால எடுத்துருவான். இரண்டாவது, நரகத்திலிருந்து அல்லாஹத்தால பாதுகாவல தருவான். 5 வேளை தொழுகையும் இமாம் ஜமாஅத்தோடு முதல் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுதா இந்த நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லுஹருடைய ஃபர்லையும் லுஹருடைய முன்சுன்னத்தையும் ஒருவர் நியமமாக தொழுது வந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து அவருக்கு பாதுகாவலை தருவார். அதே போன்று ஃபஜ்ருடைய தொழுகையும்
அசருடைய தொழுகை ஒரு நியமமாக தொழுது வந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு பாதுகாவலை தருவான் என்பதாக தொழுகைக்குள்ளே தொழுகையினுடைய சில விஷயங்களை பெருமானா சல்லாஹு எடுத்து சொல்கிறார்கள். அஞ்சு வேளை தொழுதா நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும், இன்னும் நீங்க அதிகமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் நீங்க சரியான முறையில கடைபிடிச்சீங்கன்னு சொன்னா பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதாக அருமை நாயகம் சல்லாஹு அவர்கள் அற்புதமான டிப்ஸுகளை அற்புதமான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அடுத்ததாக பெருமானா சல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு முஃமினுடைய மானம் ஒரு இடத்திலே குலைக்கப்படுகிறது. ஒரு முஃமினை பத்தி தப்பா ஒரு இடத்துல பேசப்படுது, அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, அந்த இடத்துல இருக்கும் போது நீங்களும் கூட சேர்ந்து பேசாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்களும் கூட சேர்ந்து ஆமா அப்படிதான் இருக்கலாம், அவன் மோசமானவன் தான், அவன் மோசமானவனாவே இருக்கட்டும், அவன் தப்பானவனாவே இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் தப்பானவனாவே இருக்கட்டும், அவன் மோசமானவனாவே இருக்கட்டும், அந்த நேரத்துல இல்லங்க அவர் நல்லவருங்க நான் பார்த்திருக்கிறேங்க என்று அவருடைய மானத்தை நீங்கள் காப்பாற்றினால் நாளை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அதை நம்ம செய்யணும். ஏன்னா இன்னைக்கு ஊர் ரெண்டு பட்டா கூட்டாடி கொண்டாட்டன்ற மாதிரி நமக்கு பிடிக்காதவ பத்தி ஒரு இடத்துல பேசிட்டாங்கன்னு சொன்னா இவங்க கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா நிறைய பிட்டுகளை சேர்த்து விட்டு அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க அவன் என்றெல்லாம் நிறைய சேர்த்து நம்ம விட்டு அடிப்போம். ஒரு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுடைய மானம் குறைக்கப்படும் போது அவருடைய மானத்தை நீங்கள் காப்பாற்றினால் நாளை உங்களுடைய மானத்தை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவான் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் விட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லது மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள், இந்த மூன்று பெண் பிள்ளைகளையோ அல்லது மூன்று சகோதரிகளையோ நீங்கள் நல்ல முறையிலே வளர்த்தெடுத்து நல்ல முறையிலே பாதுகாத்து நல்ல இடத்திலே அவர்களுக்கு திருமணத்தை செய்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் நரகத்தின் திரையாக உங்களுக்கு இருப்பாக என்பதால் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மூன்று பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டமா, ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒருவர் வைத்திருக்கிறார் அவருக்கு இந்த சட்டம் வராதா என்பதாக கேட்கும் போது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரெண்டு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் இதை தருவான், ஒரு பெண் குழந்தை வைத்திருக்கவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை தருவான் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே இது மாதிரியான அமல்களை செய்வதன் மூலமாக நரகத்திலிருந்து நாம் பாதுகாவலை தேடிக்கொள்ள முடியும். இப்ப கூட யாத்திகாப் இருக்கக்கூடிய ஒரு காலம் இது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலங்கள்ல கடைசி பத்துல யாத்திகாப் இருந்திருக்கிறாங்க. ஏத்திகாஃப் என்பது ஒரு மனிதனுக்கு நரகத்திலிருந்து எவ்வளவு பெரிய தூரத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மூன்று சந்தத்துகள் அளவு தூரத்தை ஏற்படுத்தும். நரகத்துக்கும் அவனுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல அவனை வச்சிருப்போம் என்பதாக நாயகம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எவ்வளவு தூரம் என்பதாக சஹாபாக்கள் கேட்டபோது ஒரு சந்தத்தினுடைய அளவு மேற்குக்கும் கிழக்குக்கும் மத்தியிலே உள்ள தூரம் என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப மூன்று சந்தத்துகள் என்று சொன்னால் பல கிலோமீட்டர் அளவு நரகத்துக்கு பக்கத்திலே போக மாட்டாரு. அந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தால ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்களுக்கு தருவான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், பெண்கள் இரண்டு விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போயிட்டு வராங்க, போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, சில பெண்களுடைய கூட்டம் போறாங்க. ரசூலுல்லாஹ் யா மாஷரன் நிசா, பெண்களுடைய கூட்டமே என்பதாக அந்த கூட்டத்தை அழைக்கிறாங்க. அழைச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அதிகமா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அதிகமா நீங்க அல்லாஹ் நீங்க தான தர்மங்கள் சதக்காக்களை செய்யுங்க என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னடா நம்ம திடீர்னு ரசூலுல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு நீங்க அதிகமா தான தர்மம் செய்யுங்க, அதிகமா நீங்க பாவ மன்னிப்பு கேட்டுங்க என்பதாக சொல்றாங்களே, யா ரசூலுல்லாஹ் அப்படி நாங்க என்ன தவறு செஞ்சோம் என்பதாக அந்த பெண்கள் கேட்கும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நான் மியராஜுடைய பயணத்தின் போது அதிகமாக நரகத்திலே பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள். நரகத்திலே பெண்களை நான் அதிகமாக பார்த்தேன் என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது அதிலிருந்து ஒரு பெண்மணி கேட்டால், யா ரசூலல்லாஹ் அப்படி என்ன நாங்கள் தவறு செய்தோம், நரகத்திலே ஆண்களை விட அதிகமாக மிகுதமாக இருப்பதற்கு நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்பதாக கேட்ட போது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விஷயங்களை சொன்னார்கள். உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள். கணவனுக்கு ஒரு பெண்மணி கட்டுப்பட்டு நடந்தால், கணவன் அழைத்த போது அந்த கணவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தால், கணவனை சந்தோஷமாக வைத்தால், கணவனுடைய முகமலர்ச்சிக்கு காரணமாக இருந்தால் அந்த பெண் சொர்க்கத்திற்கு செல்வாள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது, சாபமிடாதீர்கள். பெண்கள் சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வளமை, எதற்கெடுத்தாலும் சாபமிடுவது. ரசூலுல்லாஹ் அன்றே கணித்து சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு எடுத்ததற்கெல்லாம் பெண்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், நீ வீணா போயிடுவ, விளங்காம போயிடுவ, இதெல்லாம் நமக்கு வந்து சாதாரணமான வார்த்தையா தெரியுதா? தெரியலாம், சாதாரணமான வார்த்தையா தெரியலாம்.
வீணா போயிடுவே விளங்குமா விளங்காம போயிடுவது சாதாரணமான வார்த்தை கிடையாது. அதை அனுபவிச்சு பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். சில நேரங்களில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த பையன் விளங்காமல் போயிடுவான், அந்த புள்ள விளங்காமல் போயிடுவான். அதனால வந்து நீங்க அதிகமாக சாப முடியல, கணவனுக்கு மாறி செய்யறீங்க, இந்த ரெண்டுத்தையும் நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்க, கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹத்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தந்து சொர்க்கத்தை தருவா. உங்க அதிகமான நரகத்துல பார்த்து எனக்கே மனசு வேதனையா இருக்கு என்பதாக நாயக பெருமான் அசலாசன் பேசுகிறாங்க. அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்முடைய பெண்களுக்கும் சொல்ல வேண்டும். நாம இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம்னு சொன்னா அல்லாஹத்துல நரகத்திலிருந்து பாதுகாவலை தருவான். அல்லாஹ் மாத்துக்கு நீ மினார் யாழ்லா எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. வாஜஹில் ஜன்ன தயா ரப்பல் ஆலமீன். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனே எங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வாஹிந்தவானுமதுல்ல. Mm-hmm.